ஒளி இல்லாத சந்திரன் சூரியனை நோக்குகின்ற போது அதற்கு ஒளி கிடைத்து விடுகிறது. அந்த சந்திரன் இருட்டிலே இருக்குகின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒளி கொடுக்குகிறது. அதற்கு சுயமான ஒளி இல்லை, ஆனால் சூரியனை நோக்கினால் அதற்கு ஒளி கிடைத்து விடுகிறது. அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒளி இல்லாத எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிவிட்டால், அல்லாஹ்வை நோக்கிவிட்டால் அந்த கல்புகள் பிரகாசமாக ஆரம்பித்துவிடும். ரப்பானியான, ஜலாலியான, ஜமாலியான அன்வார்கள் ஒளி அந்த பிரகாசங்கள் இந்த கல்பிலே ஜொலிக்க ஆரம்பித்துவிடும். எனவே கல்புடைய இபாதத்துகளில் முதலாவது இடத்திலே இருப்பது இந்த கல்பு. இந்த கல்புக்கு சொந்தக்காரனாகிய உலகத்தை அகிலத்தை படைத்து ஆளுகின்ற அந்த ரப்போடு இந்த கல்பு இணைய வேண்டும். யார் தன்னுடைய கவனங்களை அல்லாவின் பக்கம் திருப்பி விடுகிறார்களோ, அல்லாவை நாடுகிறார்களோ, அல்லாவை தேடுகிறார்களோ, அவர்கள் நிச்சயம் அல்லாவை அடைவார்கள். அவர்களுடைய கல்பு வெளிச்சமாகும், அவர்களுடைய வாழ்க்கையின் திசை மாறிவிடும், அவர்கள் அல்லாவை நோக்கி பயணிக்குகின்ற பாக்கிய சாலிகளாக ஆகிவிடுவார்கள். அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரிய மனிதர்களோடு பேச முடியாது. அரசராகிவிட்டார், ஜனாதிபதியாகிவிட்டார், பாராளுமன்ற உறுப்பினராகிவிட்டார், அவரோடு சாதாரண மக்களுக்கு கலைக்க முடியாது, பேச முடியாது. இதுதான் உலகத்தின் யதார்த்தம். ஆனால் அரசனுக்கெல்லாம் பெரிய அரசன், உலகத்தை அகிலத்தை படைத்து ஆளுகின்ற கஹார், வஹாப், ரஸாக், ஹன்னான், மன்னான், ரஹ்மான், ஜவ்வாத், துல் குவ்வத்தி வல் மதீன், துல் ஜலாலி வல் இக்ராம், ரப்புல் மஷாரிகி வல் மகாரிப், சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரும் ஆற்றலும் அற்புதமும் சக்தியும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீனுடன் யாரும் கதைக்கலாம், யாரும் தொடர்பாகலாம். நான் ஒரு சாதாரண மனிதன், திரிவில் ஓட்டுகிறேன், கூலி வேலை செய்கிறேன், எனக்கு அல்லாஹ்வோடு கதைக்க முடியுமா? முடியும். நான் ஒரு ஸ்கூல் மாணவன், நான் யூனிவர்சிட்டியிலே ஒரு கோர்ஸ் செய்கின்ற ஒரு மாணவர், எனக்கு அல்லாஹ்வோடு பேச முடியுமா, அல்லாஹ்வோடு தொடர்பாக முடியுமா? தாராளமாக முடியும். சுப்ஹானல்லாஹ், மின் ரஹ்மத்திஹி ஜல்ல வஆலா வ மின் காயத்தி ஷஃபக்கத்திஹி பி இபாதிஹி, தன்னுடைய அடியார்களோடு உள்ள அளவு கடந்த அந்த பாசத்தின் வெளிப்பாடாக அடியார்கள் அவனோடு கதைப்பதற்கும் தொடர்பாகுவதற்கும் யாரையும் அல்லாஹ் தகரர்களாக, திரையாக, தடையாக ஆக்கவில்லை. எந்த நேரத்திலும் நாங்கள் பேசலாம். ஜனாதிபதியோடு இரவிலே ஒரு மணிக்கு கொஞ்சம் பேர் சந்திக்கப் போகிறார்கள் என்றால் அவர்களை விரட்டி விடுவார்கள். அவருடைய ஊரில் இருந்து வந்திருக்கிறோம், முக்கியமான ஒரு அவசரமான செய்தியாக அவரோடு பேச வேண்டும் என்று சொன்னாலும், உங்களுக்கு அறிவில்லையா, நேரத்தை பாருங்கள், ஒரு மணி, ஊரிலிருந்துள்ள வாப்பாவை வந்தாலும் பேச முடியாது, போகுங்கள் என்று விரட்டி விடுவார்கள். ஆனால் அரசனுக்கெல்லாம் பெரிய அரசன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, இரவிலே ஒரு மணிக்கு உங்களுக்கு விழிப்பு வருகிறது. நீங்கள் ரூமிலே தான் இருக்கிறீர்கள், வீட்டிலே தான் இருக்கிறீர்கள், கடையிலே இருக்கிறீர்கள். நான் அல்லாஹ்வோடு கதைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், என்னுடைய கவலைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும். முடியுமா? முடியும் சகோதரர்களே. புகாரியிலே தஹஜ்ஜுதுடைய பாடத்தில் ஒரு பாடம் வருகிறது, பாபு ஃபதுலி மன் தஆர்ரபில் லைல், இரவிலே திடீரென்று திடுக்கிட்டு விழிப்பதனுடைய சிறப்பு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான மார்க்கம். இரவில் விழிப்பு வருகிறதா? உங்களுக்கு சிறுநீர் கழிப்பதற்குத்தான் அந்த விழிப்பு வந்திருக்கலாம், அல்லது கரண்ட் போய்விட்டதனால் வேர்வையினால் விழிப்பு வந்திருக்கலாம். அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, என்ன தெரியுமா? அந்த விழித்த நேரத்திலும் ஒருவர் அல்லாஹ்வை நினைத்து, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷையின் கதீர், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், எல்லோருக்கும் பாடமான திக்கர். அந்த புகாரியுடைய ஹதீஸில் என்ன வருகிறது தெரியுமா? இந்த நாங்கள் எங்களுடைய புழக்கத்தில் நான்காம் கலிமா, மூன்றாம் கலிமா என்று சொல்லுகின்ற இந்த திக்கர்களை ஓதிவிட்டு, இதா தா உஸ்துஜீப, இதை திக்கரை செய்துவிட்டு அவர் துவா கேட்டால் அல்லாஹ் அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறார். வைதா காம வசல்லா குபில சலாத்துஹு, அவர் ஒருபடி மேலே உது எடுத்து தொழுதால் அவருடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு விடுகிறது. சகோதரர்களே, ஷேக் சாதி சொல்லுகிறார்கள், அந்த விழிப்பு உங்களுக்கு வரவில்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களை தட்டி எழுப்புகிறது. அடியானே,
நீ கவலையோடு இருக்குகிறாய், யார் யாரிடமோ போய் கை கட்டி நிற்குகிறாய், யார் யாரிடமோ போய் முறைப்படுகிறாய். எழும்பு, எழுந்து நில், அல்லாவிடம் கேள். எல்லோரும் தூங்குகிறார்கள். அல்லாவிடம் சொல்லு, அல்லாஹ் மன்னித்து விடுவான், அல்லாஹ் கஷ்டத்தை போக்கி விடுவான். நீ நாளை மரணிக்க இருக்கிறாய், இன்னும் இரண்டு நாள் தான் இருக்குகிறது. எழுந்து நில், அல்லாவிடத்திலே மன்னிப்பை கேள், அல்லாவோடு தொடர்பாகு என்று அல்லாவுடைய ரஹ்மத் உங்களை தட்டி எழுப்புகிறது என்று சொல்லுகிறார்கள் ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி. எனவே அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் யார் யாரோடோ என்னென்னமோ பேசுகிறோம். ஃபோனை மாலையில் செக் பண்ணி பாருங்கள், அவரோடு 7 நிமிடம், இவரோடு 8 நிமிடம், 10 நிமிடம், 15 நிமிடம் கூட்டி பாருங்கள். மஹ்லூக்குகளிடம், படைப்பிடங்களிடம் எவ்வளவு தொடர்பு கூடுகிறதோ அவ்வளவுக்கு டென்ஷன் கூடும், அவ்வளவுக்கு பிரச்சனைகள் கூடும், அவ்வளவுக்கு தலைவலிகள் கூடும். படைத்தவனோடு எவ்வளவு தொடர்பு கூடுகிறதோ, படைத்தவனோடு எவ்வளவு நெருங்குகிறோமோ அவ்வளவு கல்புக்கு நிம்மதி வரும், கல்பு ஒளிமயமாகும், கல்பு பிரகாசமாகும், வாழ்க்கை மிக செழிப்பாகும், சிறப்பாகும். சுப்ஹானல்லாஹ். அந்த அல்லாஹு தாலாவோடு நாங்கள் எல்லோரும் கதைக்க வேண்டும். அதற்கு முனாஜாத் என்று சொல்வார்கள். ஹதீஸிலே யுனாஜி ரப்பகு என்று வந்திருக்கிறது. நாங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம், குறைந்தது ஒரு 5 நிமிடம் நான் அல்லாஹ்வோடு கதைக்க வேண்டும். முசல்லாவை விரியுங்கள், ரூமுடைய கதவை மூடிவிடுங்கள், அல்லது பள்ளியிலே ஒரு மூலையில் மேல் மாடியில் எங்காவது போய் உட்கார்ந்து சம்மணமிட்டு உட்கார்ந்து தலையை கீழே போட்டு, யா அல்லாஹ், நீ எனக்கு நிறைய பாக்கியங்களை தந்திருக்கிறாய், நான் நிறைய நன்றி கெட்டவனாக வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னித்து விடியா அல்லாஹ், நீ தந்த கண்ணாலேயே உனக்கு மாறு செய்து விட்டேன், நீ தந்த வாலிபத்திலேயே நான் உனக்கு மாறு செய்து விட்டேன், என்னுடைய கண்ணால், என்னுடைய பணத்தால், என்னுடைய பொருள்களால் உனக்கு மாறு செய்தேன் என்பது அல்ல, நீ தந்தது உன்னை நெருங்க, உன்னை சந்தோஷப்படுத்த, நீ தந்தது உன்னிடமிருந்து எடுக்க, உன்னுடைய நியமத்துகளை வைத்தே நான் உனக்கு மாறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, எனக்கு நீ வேண்டும், உன்னுடைய அன்பு வேண்டும், உன்னை நோக்கி நான் பயணிக்க வேண்டும், என் உள்ளத்தை உன் பக்கம் திருப்பு யா அல்லாஹ் என்று ஒரு 5 நிமிடம் அல்லாஹ்வோடு கதைத்து பாருங்கள். எவ்வளவு இன்பமாக இருக்கும் என்பதை பாருங்கள். ஃபோனிலே அவரோடு இவரோடு அரை மணி நேரம் பேசினாலும் கிடைக்காத யாருடனும் கதைத்தாலும், எந்த மனைவியோ தாயோ தகப்பனோ யாருடன் கதைத்தாலும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி, ஒரு செழிப்பு, ஒரு கல்புக்கு வெளிச்சம் கிடைக்கும். உலகத்தை அகிலத்தை எம்மை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வோடு கதைத்தால் யாரும் கதைக்க முடியும். நான் ஒரு பாவி, நிறைய தவறு செய்தவன், எனக்கு அல்லாஹ்வோடு பேச முடியுமா? தாராளமாக ஹசரத்திடம் கேட்டுதான் பேச வேண்டும், காபாவுக்கு போய் தான் அல்லாஹ்வோடு கதைக்க வேண்டும், பகல் நேரத்தில் தான் கதைக்க வேண்டும், மஸ்ஜிதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்குகிறதா? ஏன் நாங்கள் இப்படிப்பட்ட ரஹ்மானை விட்டு தூரமாக இருக்குகிறோம்? ஏன் நாங்கள் இப்படிப்பட்ட ரஹ்மானை விட்டும் தூரமாக இருக்குகிறோம்? சிந்தியுங்கள் சகோதரர்களே. மஹர்ரக பிரபிக்கல் கரீம், குர்ஆன் சொல்கிறது, மஹர்ரக, உன்னை ஏமாற்றியது எது? மஹர்ரக பிரபிக்கல் கரீம், சங்கையான உன்னுடைய ரப்பை விட்டு உன்னை திசை திருப்பியது எது? என்னதான் அப்படி இருக்கிறது? அல்லாவை விட்டு விட்டு போவதற்கு யார் இருக்கிறாய், எவள் இருக்கிறாய், எது இருக்குகிறது? யாருக்காக நீ அல்லாவுக்கு மாறு செய்கிறாய்? எது அல்லாவை விட பெரிய இது? உனக்கு என்ன இருக்குகிறது? அல்லாவை விட அன்புள்ளவர் யார் இருக்கிறார்? அல்லாவை விட பாசமுள்ளவர்கள் யார் இருக்கிறார்? ஏன், யார் உன்னை ஏமாற்றியது? மஹர்ரக, மஹர்ரக, குர்ஆன் என்னிடம் கேட்குகிறது, உங்களில் ஒவ்வொருவரிடமும் கேட்குகிறது, மஹர்ரக, உன்னை ஏமாற்றியது எது? அலி ரதி அல்லாஹு தாலான் இந்த துனியாவை பார்த்து சொல்வார்கள், ஹுர்ரி கைரி, நீ யாரை ஏமாற்ற பார்க்குகிறாய், நீ யாரோடு விளையாட பார்க்குகிறாய், என்னையவா, வேற யாரையாவது பார்த்துக்கொள், நீ என்ன ஏமாற்ற பார்க்குகிறாயா, யாரோடு விளையாடுகிறாய், ஹுர்ரி கைரி, வேற யாரையாவது போய் பார்த்துக்கொள். சகோதரர்களை அந்த வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் வட்டி முன்னால் வந்து நிற்குகிறதா? நீ யாரை ஏமாற்ற பார்க்குகிறாய், என்னோடய விளையாட பார்க்குகிறாய், கோடி வரட்டும் கோடி போகட்டும் அல்லாவுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். அல்லாஹு அக்பர். மூடுங்கள் கடையை, நிறுத்துங்கள் வேலையை, அல்லாவை நோக்கி பயணியுங்கள்.